ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வீடியோ போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா கேட்டது, ரெண்டு வாரமாக வந்து எங்களுக்கு ஹெவியான ஒர்க் இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்கவும் முடியல, வீடியோ எடிட் பண்ணவும் முடியல. ஸோ லேட் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுத கைவழிச்சு போச்சா, இல்லாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதிய செத்து போயிட்டீங்களா, இல்லாட்டி உங்கள் கை வந்து எழுதி எழுதிய உடஞ்சி போச்சா, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் இப்போ வந்துருச்சு. வாங்க இப்போ அதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்சோ இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி ஒரு ஹேக்கான வீடியோ, அந்த ஹேக் கிடையாது, இது லைஃப் ஹேக், அந்த ஹேக்கும் கிடையாது. ஆக்சுவலி இதே மாதிரி ஹேக் அப்படினா இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் சாஃப்ட்வேர் எழுதி கொடுத்துரும், அந்த மாதிரி ஒரு ஹேக் தான். ஸோ வாங்க லேட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் மீ பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஃபஸ்ட்டு யார் யாருக்கு இந்த ஹேக் யூஸ் ஆகுறேன்னு சொல்லிடுறேன். மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா உங்கள் அசைன்மெண்ட்ஸ் அதிகமாக எழுதுவாங்க, எக்ஸாம்ஸ் வந்து அதிகமாக எழுதுவாங்க. இந்த அசைன்மெண்ட் எழுதுறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அப்படின்னே சொல்லலாம். லைக் ஏதோ ஒரு டாப்பிக்லேருந்து டீச்சர்ஸ் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம எழுதி சப்மிட் பண்ணோம். இதெல்லாம் எழுதுறதுக்கு கைவழிச்சு போய் தான் நமக்காக ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ அசைன்மெண்ட் வந்து எழுதுறோன்னா பேப்பர் வாங்கி நம்ம பெனில் எழுதிட்டு இருப்போம், அதே வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் எழுதி கொடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்ககிட்ட அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமமான நெட் கனெக்ஷனாவது இருக்கும். அதில் நெட்டில் போய் என்ன போடுங்க அப்படின்னா, அதாவது கூகுள் க்ரோம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் போய் நீங்கள் என்ன போடுங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத போடுங்க. போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட சைட் லோட் ஆகும், அதில் எந்த சைட் பிடிச்சிருக்கும் அதுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு வேண்டிய பேராகிராஃபை அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி எந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் வேணுமோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், அதாவது அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்சோ பின்னாடி ரூல்டு பேப்பர் வேணுமா இல்லை அன்ரூல்டு பேப்பர் வேணுமா அப்படிங்கிற மொத்தமும் நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அசைன்மெண்ட்டை அதில் வந்து அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ எழுதுன மாதிரியும் இருக்கும், நம்ம வேலை பார்க்காத மாதிரியும் இருக்கும், பட் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதான் வந்து நான் சொல்ல வந்து ஒரு குட்டியான ஒரு ஹேக். பிடிச்சிருக்கப்போனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். சேனிங் ஆஃப் பாலசரவணன், பை பை.